தாம்பரம் சுற்று வட்டாரத்தில் சேலையூர், செம்பாக்கம், மாடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மேகமூட்டத்துடன் கனமழை பெய்து வருகின்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், தாம்பரம் சுற்று வட்டாரத்தில் தற்பொழுது என்ன மாதிரி மழை பெய்து கொண்டிருக்கிறது விவரங்கள்? தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக நல்ல வெயில் காய்ந்து வந்த சென்னை புறநகர் பகுதியில் இன்றும் அதே போல் காலை முதலே நல்ல வெயில் காய்ந்து வந்தது. இந்த நிலையில் திடீரென ஒரு 2-3 மணி அளவில் திடீரென மேகம் வந்து சூழ்ந்து இருள் சூழ்ந்த நிலை ஏற்பட்டது. அதனை அடுத்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஒரு 35 நிமிடமாக தாம்பரம், செம்பாக்கம், சேலையூர் மற்றும் சித்தலப்பாக்கம், அஸ்தினாபுரம், சிவம்பேட்டை மற்றும் பல்லாவரம், பெருங்குளத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட இந்த பகுதியில் தான் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையானது அதிக அளவில் ஒரே நேரத்தில் பெய்து வருவதால் இந்த சாலையில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் வந்து ஆறுபடுவோம் ஓடுவதை காணலாம். இதனால் வந்து வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்கு ஆளாயினார்கள். ஆனால் இந்த முகப்பு விளக்குகளை போட்டு அந்த வாகன ஓட்டிகள் அந்த இந்த இருள் சூழ்ந்த இந்த மழை பெய்து வரும் நேரத்தில் வாகனத்தை ஏற்றி வருகிறார்கள். இந்த திடீர் அரை மணி நேரம் மழையால் ஆங்காங்கே வந்து தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த மழையும் தொடர்ந்து இப்போது நீடித்து வருகிறது. ஜெய்சங்கர், தகவல்களுக்கு நன்றி. பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் 2வது நாளாக தொடரும் கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், பொன்னேரி சுற்றுவட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது எந்த அளவிற்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது விவரங்கள்? நாசர், தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த சூழலில்தான் நேற்றே பொன்னேரியில் பரவலாக மழை என்பது பெய்திருந்தது. பொன்னேரியை பொறுத்தவரை நேற்று 6 சென்டிமீட்டர் மழை என்பது கொட்டி தீர்த்திருந்த சூழலில் இன்று தற்போது பிற்பகலில் திடீரென கனமழையானது வெளுத்து வாங்கியது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பொன்னேரி, மீஞ்சூர், தச்சூர், சோழவரம், செங்குன்றம், கும்மிடிப்பூண்டி, பெரியபாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இந்த மழை என்பது நீடித்திருந்தது. 2வது நாளாக நீடித்திருக்கக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கனமழையின் காரணமாக சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நாசர், ஸ்ரீதர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.